அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹோ. எல்லா புகழும் இறைவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லா. மன்னரின் வரலாற்று கதையின் 19வது பாகத்தின் தொடர்ச்சி 20வது பாகம். இலங்கை ஆட்சி செய்த கடைசி மன்னரான சிறு விக்ரம ராஜசிங்க மன்னரின் ஆளுமை. மன்னர் இலங்கை ஆட்சி செய்த கடைசி மன்னர் ஆவார். மன்னரின் 17 ஆண்டு காலம் ஆட்சி செய்த ஆளுமை. மன்னரின் கம்பீரம், ஆட்சியின் சிறப்பு. இன்று நாம் இலங்கையின் மன்னரின் உறவுகளாக வாழ்ந்து வரும் நாம் உறவினர் மன்னரின் உறவினர்களின் சிறப்பு இன்று எமது கனவும். எனது கனவு அவர்கள் அவரவர் ஆளுமையுடன் வாழ்ந்து வரும் வாழ்க்கை. இந்த எமது இலங்கை தாய் நாட்டுக்கான அவர்களுடைய சேவை, ஒரு மகத்துவமான ஒரு சேவை ஒன்று. இவைகளை பார்க்கும் பொழுது அன்று மன்னர் ஆங்கிலேயரால் கைது செய்யப்பட்டு இந்தியாவில் திப்பு சுல்தான் கோட்டைக்குள் 16 ஆண்டு காலம் சிறை வைக்கப்பட்டார். இன்று எமது நாட்டில் மன்னரின் உறவுகளாகிய நாம் இலங்கையில் வாழ்ந்து வரும் நாம் இன்று ஒருவருக்கொருவர் அடையாளத்தோடு ஆளுமையோடு அவருடைய சேவைகளை உன்னதமாக செய்து வரும் இந்த கால பகுதியில் இன்றும் கூட செய்து வரும் இவைகளை பார்க்கும் பொழுது மட்டில்லா மகிழ்ச்சியும். எமது தாய் நாட்டுக்கான, இலங்கை தாய் நாட்டுக்கான இவர்களுடைய சேவை, பங்களிப்பு, நிதானம், உன்னதமான ஒரு நோக்கு, எதிர்காலத்தில் உள்ள அவர்களுடைய சிந்தனைகள், இவைகளை பார்க்கும் பொழுது ஒரு துறையில் அல்ல, ஒவ்வொருவரும் பல துறைகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். சமூக சேவையிலும் கூட கூடுதலாக ஈடுபட்டு வருகின்றார்கள். இவர்களுடைய சேவை மகத்துவமானது, மகத்தானது, வரவேற்கத்தக்கது. எமது தாய் நாட்டுக்காக வேண்டி இவர்கள் இவ்வாறு நடந்து கொள்வது என்னும் பொழுது இவர்களுடைய அந்த உன்னதமான நோக்கு, அந்த நோக்கம் என்றுமே இவர்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று தான் எமது வாழ்த்துக்களும். உறவுகளாகிய நாம் இன்று எமது தாய் நாட்டுக்காக வேண்டி பங்களிப்புகளை நாம் அவ்வப்போது செய்து வருவதற்கு மட்டில்லா மகிழ்ச்சி அடைகின்றோம். அன்று மன்னரை சுற்றி இருந்தவர்கள் இன்று போல் அன்று சதித்திட்டம் செய்ததின் காரணமாகத்தான் பதவிக்கு ஆசைப்பட்டு அன்று மன்னர் ஆங்கிலேயரால் இடம்பெற்ற அந்த 3 தடவைகளும் யுத்தம் செய்து வெற்றி பெற்ற மன்னர் 4வது தடவை தோல்வியடைந்தார். அன்று மன்னரை இந்நாட்டு மக்கள் ஆங்கிலேயரிடம் சதித்திட்டத்தோடு காட்டி கொடுத்து விட்டு மன்னரை கொல்ல முயற்சி செய்த போது ஆங்கிலேயர் தான் அவரையே கொல்லவிடாது காப்பாற்றியது. மன்னரை கைது செய்யும் பொழுது மன்னரின் விசுவாசியாக அபுர் அலஹாமி மன்னரை நோக்கி சென்ற டோட்டாக்களை மன்னரின் முன் பாய்ந்து மன்னரை காப்பாற்றி தனது உயிரை விட்டவர் மன்னருக்கு விசுவாசியாக இருந்துள்ளார். அன்று தொடரும். வஸ்ஸலாம்.